Hello guys, this is Melvin and welcome to my channel. So, you are on the 17th of April, Friday, and time is 3:31. Focus on the okay, right, 3:32. Okay, wow. And in the video, we will talk about the wheat. We will snacks. We will talk about the snacks. Actually, snacks. We will talk about the snacks. இதே வந்து அப்படியே மல்டிப்ளை பண்ணி பாத்துக்கோங்க. இப்போ ஃப்ரூட்ஸ் பாத்தீங்கன்னா வந்து ஆரஞ்சு ஒரு 4 ஆரஞ்சு தான் இருக்கு. அண்ட் சிக்கு தானே இது சிக்கு. சிக்குவே இன்னும் நிறைய இருந்துச்சு 20 அதை வாங்கினோம். எல்லாமே காலி பண்ணிட்டோம். அண்ட் பப்பாயா அண்ட் பிஸ்கெட் பட்டாணி வந்து யூஸ்வலாக வந்து சட்னி செய்யறது தான் யூஸ் பண்ணுவாங்க. நார்மலாக நம்மளாம் சாப்பிடுவாங்க அப்படியே. இருட்டு கடை அல்வா அண்டு இங்கே வந்து பட்டர் பிஸ்கெட் ஐ திங்க் நான் எப்படி காமிச்சது தான் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் கை வலிக்கு போச்சுருந்தா சரி இங்கே ஃப்ரிட்ஜ் இருக்கு ஃப்ரிட்ஜுக்கு சப்போர்ட்டாக இங்கே வச்சுக்குவோம் கையை அவ்வளோதான். ஆமாம் ஆனால் இப்படி இப்படி எட்டி எடுக்கும் பிஸ்கெட் இருட்டு கடை அல்வா இது அண்ட் வந்து இதில் வந்து தெரியுதா கிளியரா ஓகே கிரேப்ஸ் அப்படியே லைட்டாக எடுத்து சாப்பிட்டுக்கலாம் ஓகே. அண்ட் இதில் என்ன இருக்கு ஆனால் கேமரா இப்படி பிளேஸ் பண்ணிடலாமா? ஸோ கைஸ் கேமரா அப்படியே பிளேஸ் பண்ணிட்டேன். என்ன ஒன்று நான் கொஞ்சம் குனிஞ்சு பேச வேண்டியதாக இருக்கு. அண்டு இதில் வந்து இது என்னமோ கடலைன்னு சொல்லுவாங்களே பொட்டு கடலையே என்னமோ ஒரு கடல் பேர் மாட்டேன். இது என்னதுன்னு எனக்கு தெரில. ஆனால் இங்கே போடுறேன் அது என்ன நேமுன்னு மம்மி கிட்ட கேட்டு எடிட் பண்ணுவோம் போட்டுருவேன். அந்த அப்பப்போ மறந்துடும் அந்த மாதிரி ஏதாச்சும். அண்டு பப்பாயா டேட்ஸ் ஆக்சுவலாக வந்து இது வந்து ஜெல்லி ஸ்வீட் வாங்கினது. ஜெல்லி ஸ்வீட்டில் வந்து ஜெல்லி ஸ்வீட் காலியானோன்னு வந்து டேட்ஸ் போட்டால் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணணுமோ உங்கள் வீட்லையும் யூஸ் பண்ணுவாங்க. நார்மலாக நம்ம பண்ணுறது தானே இதெல்லாம் வேற ஒரு டப்பா வந்து வேற அது காலியானோன்னு அந்த சாப்பிட்ற ஐட்டம் காலியானோ வேற ஒரு ஐட்டம் போடுவோம்ல. அண்ட் சேம் டேட்ஸ் இதில் இருக்க லைன் டேட்ஸ் தான் வந்து அந்த டப்பாவில் இருக்கு. அண்டு இதில் சேம் அதே பட்டர் பிஸ்கெட் என்ன ஒன்று ஷேப் மட்டும் ரெண்டுமே வேற வேற ஷேப். இது வந்து ஸ்கொயர் ஷேப்பு இது வந்து ரவுண்ட் ஷேப்பு பரவாயில்லதான். அண்ட் இதுல சொல்ல மட்டும் பாருங்க இன்னும் ரெண்டு ஐட்டம் இருக்கு முந்திரி பாதாம் எங்க போச்சுன்னு தெரில. ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி நிறையா இருக்கும். நீங்கள் இதே அந்த அப்படியே மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க எவ்வளோ இருக்குன்ட்டு. அண்ட் இந்த சிப்ஸும் வந்து சோயா ஸ்டிக்ஸ் இது ஆக்சுவலாக ஒரு சிப்ஸ் மாதிரி இது வந்து என்னோட ஃபேவரட் சிப்ஸ். அண்ட் முந்திரி ஸோ இதை அப்படியே இங்கே வச்சுருந்தோம். ஸோ கைஸ் ஒரு வாட்டியும் வீடியோ எடுக்கணும் முடி அப்படி தூக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இதோட இந்த பொருளோட எல்லா திங்ஸும் வந்து அப்படியே ஒரு டாப் லுக் ஒன்று எடுத்துக்கோங்க. ஸோ இத்தனை பொருள் தான் எங்கள் வீட்டில் இப்போதைக்கு இருக்குது. ஆனால் ஆக்சுவலாக நிறையா இருக்க வேண்டியது எல்லாம் காலி பண்ணியாச்சு. என்னென்னா வந்து நான் எல்லா சில வீடியோ நான் சொல்கிற மாதிரி இது தான் கண்டென்ட்டு க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன கண்டென்ட் க்ரியேட் பண்ண தெரியல. ஸோ அதனால தான் இந்த மாதிரி குட்டி குட்டி நல்ல கண்டென்ட்டாக எடுத்து உங்களுக்கு போடலான்னு இருக்கேன். அண்டு ஃபஸ்ட்டு நம்ம இதெல்லாம் திரும்ப எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி வச்சுருக்கணும். அண்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரிட்ஜுக்குள்ளே அவ்வளோ ஒன்றும் இல்லை. ஃப்ரீசரில் இது இருக்கும் ஐஸ் க்யூப்ஸு அண்ட் வந்து இங்கே எக்கு ஐஸ் வாட்டர் பால் சர்பத் ரோஸ் மில்க் சாரி இது ரோஸ் மில்க் அண்ட் இதுமே இது ரெண்டும் டாப்பிங்ஸு வேறு எதுவும் இல்லை ஃப்ரிட்ஜுக்குள்ளே அவ்வளோதான். இதுதான் ஃப்ரிட்ஜ்
ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு இப்போ திரும்ப எப்படி இருந்துச்சு அதே மாதிரி எடுத்து வைக்கணும். வாங்க அப்படியே சினிமாட்டிக்ஸில் பாருங்க. ஸோ காசு எடுத்து வச்சாச்சு. அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அண்ட் என்னோட பழைய வீடியோ லாஸ்ட் வீடியோ கொஞ்சம் போரிங்காக தான் இருந்திருக்கும். அதான் இந்த மாதிரி புலம்பிக்கிட்டு இருந்தேன். யூடியூப்லேருந்து சப்போர்ட் எதுவுமே இல்லை, சப்போர்ட் எதுவுமே இல்லைன்னு சொல்கிறதோட அந்த பழைய வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த பழைய வீடியோ பார்க்கலாம் போய் பார்த்துட்டு வாங்க. அந்த வீடியோ அதான் அந்த வீடியோவில் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அந்த வீடியோன்னு நினைக்கிறேன். நான் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயே போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அப்படின்னு ஐ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட்னு போட்டிருந்தேன் அந்த டிஸ்கிரிப்ஷன், பழைய வீடியோ டிஸ்கிரிப்ஷனில். அண்டு அதான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது, சில பிரச்சனைகள். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லைவ் வந்தோன்னா வந்து அது என்னதான் அவங்க எடுக்கிறது நல்ல கேமராவாக இருந்தால் கூட அவங்களுக்கு வந்து கிளாரிட்டி கம்மியாகிடுது. நிறைய வீடியோஸ்லாம் லைவ் போகும்போது இந்த ஒரு பிரச்சனை அவங்களுக்கு இருக்குது. ஸோ அது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து இதோட என் பண்ணிக்கிறேன். அண்ட் என்னோட பழைய வீடியோவில் வந்து அந்த வாட்ச் லேட்டரில் சேவ் பண்ணுறதுக்கு டவுன்லோட் பக்கத்தில் சேவ் சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனுக்கு வந்து ஆப்ஷன் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ அந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகிடுச்சு. அண்ட் அந்த கமெண்ட்ஸும் வந்து உங்களாலையும் கமெண்ட் பண்ண முடியாது, என்னால் கமெண்ட் பண்ண முடியாது சொல்லியிருந்தேன். அது உட்காந்து அந்த வீடியோ போய் பார்த்தேன், பயங்கரமாக புலம்பிக்கிட்டு இருப்பேன். ஸோ கைஸ் இப்போ வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாமே ஓகே ஆகிடுச்சு. அந்த கமெண்ட்ஸ் வந்து உங்களாலையும் இப்போ கமெண்ட் பண்ண முடியும், என்னால் கமெண்ட் பண்ண முடியும். அதான் அந்த பழைய வீடியோ சொல்லியிருப்பேன், அந்த மாதிரி யூடியூப் ஸ்டுடியோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப்பில் வந்து நாங்களாம் வந்து கொஞ்சம் இதெல்லாம் பண்ணுவோம் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதெல்லாம் எல்லாமே பக்காவாயிடுச்சு, இப்போ எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அண்ட் இந்த மாதிரி திரும்பியும் இந்த குவாரண்டைனில் வந்து நல்ல நல்ல கண்டென்ட்டாக க்ரியேட் பண்ணி போடுறேன். அண்டு ஒரு பொருளை மிஸ் பண்ணிட்டேன், முந்திரியை எடுத்து வைக்கல, முந்திரியை இங்கே இப்போ வச்சுருவோம் இதுதான். ஸோ காசு இதுக்கப்புறம் நல்ல நல்ல கண்டென்ட்டாக போடுவேன். எத்தனை வாட்டி இப்படி சொல்கிறேன்னு தெரியல. அண்ட் அப்படியே நார்மலாக இப்போ ஏதாச்சும் மண்ட்டு வந்து அப்படி இங்கே பார்த்தா செம்மையாக இருக்கும். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஆக்சுவலாக இது வந்து மெயின் ரோடு. இங்கே இந்த ரோடு வந்து வேறு லெவல் பிஸியில் இருக்கும். நைட்டு 3 மணி கூட ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு 5 வண்டி இந்த ரோட்டில் போய்கிட்டு தான் இருக்கும். பிஸினா ரொம்ப பிஸிலாம் இல்லை, பயங்கரமாக டிராஃபிக் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு நார்மலான இதுவாக இருக்கும். இப்போது அந்த ரோடு வந்து 1 வண்டி கூட போடலாம் ஆனால் இந்த ரோட்டில் இந்த டைமில். ஸோ இந்த வீடியோ வந்து இதோட என் பண்ணிக்கிறேன் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அண்ட் நல்ல நல்ல கண்டென்ட்டாக க்ரியேட் பண்ணி இதுக்கப்புறம் போடுவேன் இந்த குவாரண்டைனில். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட பழைய வீடியோஸ் உங்களுக்கு பாருங்கள். அண்டு பார்த்து செய்யுங்க, கொஞ்சம் லைக் போடுங்க வீடியோக்கு. ஸோ பண்ண வேண்டியது எல்லாத்தையும் பண்ணுறேங்க. அண்ட் இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆஸ் யூஷுவல் ஜஸ்ட் ஈட் ஸ்லீப் ரைட் அண்ட் ரிப்பீட் த ரெக்கன் கசி. இப்போ நெக்ஸ்ட் வீடியோ நீங்க டாடா போய் விசிவ். அண்ட் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்கில் போய் ஃபாலோ பண்ணுறேன். அக்கௌண்ட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நாளைக்கு பார்க்குறேன். பை.